ரீட்டா ரெசிபிஸ் சேனலுக்கு உங்கள் எல்லாரையும் அன்போடு வரவேற்கிறேன் இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி ரீட்டா ரெசிபீஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் அழுத்திட்டு ஆல்ற பட்டனையும் அழுத்துங்க அப்போ தான் நான் போடுற புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ரிலேட்டிவ்ஸ்க்கு ப்ளீஸ் ஷேர் பண்ணுங்கள் அதே மாதிரி லைக் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் அது எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் நம்ம வந்துட்டு சீர்கா பவுடரும் நலங்கு மாவும் நம்ம ரெடி பண்ணிகிட்ருக்கோம் நம்மளோட ஓன் ப்ராடக்ட்டு குவாலிட்டி ப்ராடக்ட்ஸுன்ற நேமில் நம்மளோட நலங்கு மாவு ஹோம்மேட் நலங்கு மாவு குளியல் பொடி இருக்கு இல்லைங்களா அதை ரெடி பண்ணிகிட்ருக்கோங்க நம்ம வேணுன்றவங்க வாட்ஸ்அப் பண்ணுங்கள் இதில் வந்துட்டு பியூர்லி ஆர்கானிக் தாங்க பதினோரு மூலிகை பொருட்கள் நம்ம இதில் ஆட் பண்ணுறோம் ஸோ சைடு எஃபெக்ட்ஸ் எதுவும் கிடையாது தாராளமாக எல்லா ஏஜ் ஆளுங்களும் யூஸ் பண்ணலாம் இன்றைக்கான வீடியோவில் முறு தோசை வீட்லேயே செஞ்சு சாப்பிட்றதுக்கு என்னென்ன மெஷர்மெண்ட்ஸ் தேவை தோசை மாவு அரைக்கிறதுக்கு என்ன மெஷர்மெண்ட்ஸ் தேவைன்றத பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ஒரு யானை எடுத்து வச்சுட்டு அதில் வந்துட்டு ரெண்டு கிளாஸ் இட்லி அரிசி எடுத்துக்கோங்க நீங்கள் எந்த கிளாஸில் மெஷர் பண்ணுறீங்களோ அதே கிளாஸில் தான் எல்லா பொருளையும் மெஷர் பண்ணணும் ஸோ இப்போ நான் வந்துட்டு இட்லி அரிசி வந்து ரெண்டு கிளாஸ் எடுத்துக்கிறேன் இதே மெஷர்மெண்ட்டில் சேர்த்து பாருங்கள் தோசை வந்துட்டு நல்ல ஒரு முறுமுறுன்னு நல்லா சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கும் சரிங்களா டேஸ்ட்டாகவும் இருக்கும் ஸோ இதே மெஷர்மெண்ட்ஸை மிஷ மெஷர்மெண்ட்ஸை மிஸ் பண்ணாதீங்க ஸோ இட்லி அரிசி வந்துட்டு ரெண்டு கிளாஸு அடுத்தது சாப்பாட்டு அரிசி எந்த சாப்பாட்டு அரிசி இருந்தாலும் பரவாயில்ல சாப்பாட்டு அரிசி வந்து அதே மாதிரி ரெண்டு கிளாஸ் எடுத்துக்கோங்க ஃபுல்லாக நம்ம எந்த கிளாஸில் மெஷர் பண்ணுறீங்களோ அதே கிளாஸில் மெஷர் பண்ணிக்கோங்க இட்லி அரிசி ரெண்டு கிளாஸு சாப்பாட்டு அரிசி ரெண்டு கிளாஸு அடுத்தது வந்துட்டு உளுந்து உளுந்து வந்துட்டு அரை கிளாஸ் போட்டால் போதும் ரெண்டு ரெண்டு கிளாஸுக்கு அரை கிளாஸ் உளுந்து போட்டால் போதும் ஸோ அரை கிளாஸ் உளுந்து சேர்த்துட்டு உளுந்து வந்துட்டு அரை கிளாஸ் சேர்த்தாலே போதும் அப்போ தான் தோசை வந்துட்டு மொறுமொருன்னு வரும் இட்லிக்கு தான் நம்ம உளுந்து கொஞ்சம் ஜாஸ்தி சேர்க்கணும் ஸோ இப்போ வந்துட்டு ரெண்டு கிளாஸ் இட்லி அரிசி ரெண்டு கிளாஸ் சாப்பாட்டு அரிசி அரை கிளாஸ் உளுந்து அடுத்தது வந்துட்டு ஒரே ஒரு டீஸ்பூன் வந்து வெந்தயம் சேர்த்துக்கோங்க இப்போ இதெல்லாம் ஒரே இதில் அணத்தில் ஊற வச்சுட்டு நான் வந்து கொஞ்சம் பெரிய இணத்துல மாற்றிக்கிறேன் ஏன்னா தண்ணி வந்து ஊறணும் சொன்ன பெரிய ஏனத்தில் மாற்றிக்கிறேன் இப்போ அரிசியை வந்துட்டு ஒரு ரெண்டு வாட்டி நல்லா கழுவிடுங்க கழுவிட்டு அந்த தண்ணியெல்லாம் கீழே ஊற்றிட்டு அடுத்தது வந்துட்டு நல்லா ஃப்ரெஷ்ஷான க்ளீன் வாட்டர் எடுத்து ஒரு அஞ்சு மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க அஞ்சு மணி நேரத்துக்கு மேலே ஊற வைக்க வேண்டாம் ஏன்னா அதுக்கப்புறம் வந்துட்டு மாவு கொஞ்சம் ரஃப் ஆன மாதிரி ஆகிடும் அதனால் கரெக்டாக அஞ்சு மணி நேரம் ஊற வச்சுட்டு நீங்கள் கிரைண்டர் அப்படி இல்லைன்னா மிக்சியில் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ நீங்கள் மிக்ஸியில் போடுறது இருந்தால் அரிசியை வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு நல்லா அரைச்சிட்டுங்க மையம் அரைச்சிடணும் சரிங்களா இப்போ அஞ்சு மணி நேரம் நல்லா ஊறிடுச்சு இப்போ நான் கிரைண்டரில் தான் மாவு போட போகிறேன் இப்போ வந்துட்டு மாவு போட்டுட்டு நல்லா அரைச்சிக்கங்க நல்லா மையாக அரையணும் சரிங்களா நடுவில் நடுவில் கொஞ்சம் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணால் போதும் தண்ணி வந்துட்டு ரொம்ப சேர்த்துக்காதீங்க அப்பப்போ மாவு வந்து கட்டியாக இருந்துச்சு அப்படின்ற பட்சத்தில் அப்போ வந்துட்டு கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க ஒரு ரெண்டு கைப்பிடி அளவு மட்டும் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க ஸோ இப்போ நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம் நீங்கள் வந்து மிக்சியில் போடுறீங்க அப்படின்னா அதையும் வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணுங்கள் இல்லைன்னா மிக்ஸி வந்து ஹீட் ஆகிடும் அதே மாதிரி வந்துட்டு மாவும் சரியாக அரையாது அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நல்லா மையாக அரைச்சிக்கோங்க இப்போ பாருங்கள் கொஞ்சம் ஸ்டக்காச்சு அதனால் நான் ஒரு ரெண்டே ரெண்டு கைப்பிடி அளவு தண்ணி எடுத்து அடிச்சிக்கிறேன் தேவை இருக்கும்போது இந்த மாதிரி கிரைண்டர் ஸ்டக் ஆகுது இல்லை மாவு வந்து இறுகி இருக்குது அந்த மாதிரி டைமில் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க எனக்கு வந்துட்டு கரெக்டாக நாற்பத்தஞ்சு நிமிஷம் ஆச்சு மாவு நல்லா மையாக அறையறதுக்கு ஸோ இப்போ மாவு வந்துட்டு நல்லா மையாக அரைச்சிருச்சு அது பாருங்கள் இந்த மாதிரி இருக்கணும் சரிங்களா இப்போ இதை வழிச்சிட்டு நம்ம வந்துட்டு மாவை நல்லா கலந்து விட்டுடலாம் மாவை வந்துட்டு எப்பவுமே எடுத்துட்ட பிறகு அந்த நைட்டே வந்துட்டு கையில் போட்டு ருபி விட்டுருங்க அப்போ தான் நல்லா புளிச்சு வரும் நீங்கள் வந்துட்டு அந்த டைமில் உப்பெல்லாம் போடக்கூடாது ஸோ இப்போ மாவை வந்து நம்ம எடுத்தாச்சு இப்போ பாருங்கள் நல்லா கரைச்சி விட்டுருங்க உங்கள் கையில் வந்துட்டு நல்லா கரைச்சி விடுங்க கரண்டியெல்லாம் போடாதீங்க கரண்டி போட்டிங்கன்னா அவ்வளோ சீக்கிரம் புளிக்கவே புளிக்காது கையிலையே கரைங்க கையில் தான் நல்லா சீக்கிரம் வந்துட்டு ஃபர்மெண்ட் ஆகும் ஒரு எயிட் ஹவர் வந்துட்டு நல்லா புளிக்கட்டும் மறுநாள் எடுத்து பார்க்கலாம் இந்த டைமில் வந்துட்டு உப்பு ஆட் பண்ணாதீங்க ஆப்ப சோடா ஆட் பண்ணாதீங்க அப்படியே கரைச்சி ஒரு தட்டு போட்டு மூடி வச்சுருங்க இப்போ நீங்கள் காலையில் அரைக்கிறீங்கன்னா ஈவினிங் தோசை ஊற்றுனா செம டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நீங்கள் நைட்டை அரைக்கிறீங்கன்னா மறுநாள் காலையில் வரைக்கும் விட்டுருங்க ஸோ எயிட் ஹவர்ஸ் டிஃப்ரென்ஸ் இருக்கணும் இப்போ எட்டு மணி நேரம் ஆயிடுச்சு மாவும் வந்துட்டு நல்லா புளிச்சிடுச்சு இப்போ எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் எவ்வளோ இப்போது தோசை சுடுறீங்க அப்படின்ற அளவுக்கு மட்டும் மாவு எடுத்துக்கோங்க அதுக்கு மேலே மாவை வந்து இந்த மாவுலியே இப்போ ரெடியான மாவுலையே வந்துட்டு ஃபுல்லாக உப்பு போட்டு ஆப்பசோடா போட்டு கலந்து வச்சிடாதீங்க உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு மட்டும் மாவு எடுத்துக்கிட்டு மீதி எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க ஏன்னா நீங்கள் வந்து உப்பு ஆப்பசோடா எல்லாத்தையுமே அந்த மாவுளியே கலந்து விட்டுட்டிங்க அப்படின்னா மாவு வந்து நீத்து போயிடும் சரிங்களா தண்ணி விட்ட மாதிரி ஆகிடும் டேஸ்ட் இருக்காது அதனால் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதை மட்டும் எடுத்து ஒரு பாத்திரத்தில் வச்சுக்கிட்டு அது கூட வந்துட்டு உப்பு ஆட் பண்ணி ஆப்பசோடா ஆட் பண்ணிக்கோங்க மீதி மாவை தட்டு போட்டு மூடி அப்படியே ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க ஸோ நான் இப்போ வந்துட்டு உப்பு ஆட் பண்ணிக்கிட்டேன் அடுத்தது ஒரு கால் டீஸ்பூன் வந்துட்டு மா ஆப்பசோடா ஆட் பண்ணிக்கிட்டேன் ஆப்பசோடா ஆட் பண்ண உடனே தண்ணி ஊற்றாதீங்க நல்லா போட்டு கலந்துருங்க அந்த உப்பும் ஆப்பசோடாவும் நல்லா அந்த மாவில் கலந்த பிறகு ஒரு அரை கிளாஸ் தண்ணி ஊற்றுங்க ஊற்றி நல்லா கலந்து விட்டுருங்க இப்போ தோசை மாவு வந்து பக்காவாக ரெடி ஆகிடுச்சு ஸோ இந்த டைமில் வந்துட்டு நம்ம கல் வச்சு தோசை ஊற்றிக்கலாம் கல் லைட்டாக சூடானோடனே கொஞ்சமாக எண்ணெய் தடவிக்குங்க எண்ணெய் தடவிட்டு ஒரு நல்ல துணியோ இல்லை இந்த மாதிரி ஒரு காட்டன் இது இருக்குது இல்லைங்களா அதை வச்சு நல்லா தேய்ச்சி விட்டுக்கோங்க எல்லா சைடும் தேய்ச்சிட்டிங்கன்னா தோசை வந்துட்டு நல்லா மொறு மொறு மொறுன்னு வரும் இதுலேயே வந்துட்டு நீங்கள் மெத்துன்னு ஊற்றினாலும் சரி முருளாக ஊற்றுனாலும் சரி தோசை வந்துட்டு இதே மெஷர்மெண்ட்டோட நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இது கூட வந்துட்டு வடகறி இருந்தால் இன்னும் எக்ஸலண்ட்டாக இருக்கும் இல்லைங்களா தோசை வித் வடகறி ஸோ தோசை வந்துட்டு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இந்த மெஷர்மெண்ட்டோடு நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு தோசை எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் கண்டிப்பாக சொல்லுங்கள் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ரீட்டா ரெசிபீஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் அழுத்துட்டு ஆல்ற பட்டனையும் அழுத்துங்க அப்போ தான் நான் போடுற புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் ஸோ தட் அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எனக்கும் மோட்டிவேஷனாக இருக்கும் இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ நம்மளுக்கு இன்னொரு சேனலும் இருக்குது அது வந்துட்டு ஃபுல்லாக கார்டனிங் சம்மந்தப்பட்ட சேனல் அந்த சேனலோட பேர் வந்துட்டு குவாலிட்டி நர்சரி கார்டன் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தந்திருக்கேன் அதையும் வாட்ச் பண்ணுங்கள்